சந்தேகம் என்பது ஒரு குணம். அந்த குணம் இருப்பது தவறு அல்ல. ஆனால் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் நாம் அவிசுவாசிகளாக மாறி போய்விடுவோம். ஏன் சந்தேகப்படுகிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் சந்தேகப்படுறது நம்முடைய சோபடைந்த காரணத்தினாலே, ஏமாற்றம் அடைந்த காரணத்தினாலே. நமக்கு நடக்க வேண்டிய சிலது நடக்காமல் போயிற்று, ஏமாற்றி விட்டார்கள். இந்த அனுபவம் நிமித்தமாக நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். சோர்ந்து போகிறதுனாலே பலவீனப்பட்டு காணப்படுவோம். இந்த பலவீனப்பட்டு காணப்படுகிறதுனாலே நாம் அலக்கழிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இதையெல்லாம் இந்த சந்தேகம் என்கின்ற ஒரு ஊற்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. அங்கதான் ஆரிஜினா இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில நீங்க மாத்திரம் இல்ல, நானும் பல நேரங்கள்ல சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டவனாய் இருக்கின்றேன். இது எப்படி ஆண்டவரே? வேதத்துல பலர் இந்த சந்தேகப்படுகின்றதை பார்க்க முடியும். அதுல இன்னைக்கு காலையில மார்க்கு 9வது அதிகாரத்திலே ஒரு பிள்ளைக்காக, மகனுக்காக ஒரு தகப்பன் அழுகின்றான். சீஷர்களிடத்திலே வந்து சொல்லுகிறான், என்னுடைய மகனை ஒரு பிசாசு பிடித்து அலக்கழிக்கின்றது என்று சொல்லி. அப்பொழுது இந்த சீஷர்கள் எல்லாம் அந்த பிசாசை துரத்துவதற்காக ஜெபிக்கிறார்கள். In the name of Jesus. எப்படி ஜெபிச்சாங்கன்னு தெரியல, ஆனா பிசாசு போகவில்லை. அப்ப இவன் சோர்ந்து போகின்றார். அப்ப இயேசு மார்க்கு 9வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்திலே பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று அதட்டி அந்த மகனை கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். அந்த மகனை அந்த தகப்பன் கொண்டு வருகிறார். அப்பொழுது திரும்பவும் இயேசு அவனை நோக்கி 23வது வசனத்திலே நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்மை அழுத்த திருத்தமாக அந்த மகன், அந்த மகனை பெற்ற தகப்பனிடத்திலே சொல்லுகிற வார்த்தை நம்மை இன்று காலையிலே ஆண்டவர் எழுப்புகிறவராயிருக்கிறார், சொல்லுகிறவராயிருக்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று சொல்லி, எதுவரைக்கும் நீங்கள் அவிசுவாசமாய் இருப்பீர்கள், விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். பெரியமானவர்களே, 24வது வசனத்திலே அவனுடைய தகப்பன் அழகான ஒரு சின்ன ஜபத்தை செய்கின்றான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு ஜெபித்தான் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு காலையில இந்த சந்தேகம் நம்மை அலக்கழித்துக் கொண்டிருக்கலாம். அந்த மகன் அலக்கழிக்கப்பட்டான், வாயிலே நுரை தள்ளிற்று. நம்ம வார்த்தைகள்லாம் அப்படிதான் வரும். சந்தேகத்தில் இருக்கும்போது கண்ட வார்த்தைகள் பேசுவோம், பிதற்றுகிறவர்களாக இருப்போம், நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அலக்கழிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, வார்த்தை வர்றது மாத்திரம் இல்லை, கேளாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லும்போது கூட கேட்க மாட்டோம். வார்த்தைகள், வாக்குதத்தங்கள் சொல்லும்பொழுது கேட்க மாட்டோம். காதிருந்தும் கேளாதவர்களாக இருப்போம். அப்பொழுது ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக என்னை ரட்சித்தருளும் என்று சத்தமிட்டு நாம் அழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.